வருக வருக திருக்குளமே வருக வருக ஆரதமாய் வருக வருக திருக்குளமே வருக விரிந்து வருகமே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குளமே வருக விரிந்து வருகமே வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டனம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குளம் அன்பை என்னும் வார்த்தையால் சேவை உள்ளம் கொண்டனம் நற்செயல்கள் செய்திட வருக வருக திருக்குளமே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே வருக வருக திருக்குளமே வருக வருக ஆனந்தமாய் வருக வருக திருக்குளமே வருக விரைந்து வருகவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராகானே ஆமென் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தூதர் புனித மத்தியாவினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிறது. மத்தியா என்கிற பெயரினை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மத்தியாவினுடைய பெயரினால் நேர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற ஆலயங்கள், அந்த ஆலயத்தினுடைய இறைமக்கள், ஆலய இறை மக்களை வழிநடத்துகின்ற பங்கு தந்தையர்கள் என ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலியானது சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய உன்னத இறை அருளை பெற ஜெபிக்கப்படுகிறது. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உலகிலே நல் மனத்தூர்க்கு அமை
ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவா, இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மரியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டேற்றருளும், தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூயாவியாரோடு தந்த இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, புனித மத்தியாவை திருத்தூதர் குழுமத்தில் இணைத்து சேர்த்தருளினீ. இப்புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும், நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்தில் இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீட்டு மத்தியா பெயருக்கு விளவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 15-17 மற்றும் 20-26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வழியாக முன்னுரைத்த மரணுள் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தியிருந்தார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு இஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று த
தமக்குரிய அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு கொடுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்துதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
நாம் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயையோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 15 இறை வார்த்தைகள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதரான மத்தியாவினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிறோம். அப்போஸ்தலர்கள் பணிகள் நூலின்படி யூதாஸ் இஸ்காரியோத்தினுடைய இடத்தை நிரப்புவதற்காக திருத்தூதரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்தான் தூய மத்தியா. தூய மத்தியா குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் மனம் மாறுவதற்கான பாதுகாவலராய் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தச்சு தொழில் செய்கின்றவர்களுடைய பாதுகாவலரும் இவர்தான். பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் குணம் பெறவும் சுகம் பெறவும் பாதுகாவலராக இவர் இருக்கின்றார். இயேசுவினுடைய சீடர்கள் பட்டியலை பார்க்கும் போது 12 திருத்தூதர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக தேர்வு செய்கிறார். ஆனால் அந்த பட்டியலில் திருத்தூதர் மத்தியாவினுடைய பெயர் இல்லை. ஆனால் திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் 15-26 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் போது, 12 திருத்தூதர்களாக தேர்ந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களுள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததனால் அந்த பழிப்பாவத்திற்கு அவன் உள்ளாகி மனம் நொந்து போய் பழிப்பாவம் இல்லாத ஒருவரை காட்டி கொடுத்து நான் பாவத்தை சுமந்தேனே என்று நினைத்தவனாய், இனிமே தனக்கு மன்னிப்பே இல்லை என்று நினைத்தவன் தானாக சென்று தற்கொலை செய்து கொள்ளுகிறான்.
அவனுடைய இடத்தை நிரப்புவதற்காக 12 திருத்தூதர்கள் என்கிற அந்த உன்னதமான அடிப்படையில் திருத்தூதர் மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது கூட அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற வேளையில் எவ்வாறு அந்த முறை இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பிற்கு பிறகு தூய பேதுரு சீடர்கள் மத்தியில் எழுந்து நின்று ஒரு அறிவிப்பை செய்கிறார். அப்போஸ்தலர்களாக தேர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் என்று சொல்லி தொடக்க முதலே அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்களாக இருக்க வேண்டும், அவரின் விண்ணேற்பை நேரில் கண்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மரணம் துன்பத்தை உயிர்ப்பை முழுமையாக அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய போதனையாக இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தான் ஏறக்குறைய 120 பேர் ஒன்றாக கூடி நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருத்தூதர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில் 2 பேரை அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, மற்றொருவர் மத்தியா. இவர்கள் இருவருடைய பெயரும் முன்மொழிதலின் அடிப்படையில் இவர்கள் ஆண்டவர் திருமுன்னிலையில் நிற்கப்படுகிறார். அப்பொழுது இவர்கள் இருவருடைய பெயரும் சீட்டுக்குலுக்கி போடப்படுகிறது. சீட்டுக்குலுக்கி போட்டு உடனடியாக எடுத்துவிடவில்லை. என் அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை தெளிவாக சொல்கிறது, அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி இறைவனிடத்தில் ஜெபித்தார்கள். இறைவனுடைய சித்தத்திற்காக, அவருடைய இறைப்பணியை ஆற்றுவதற்காக, அவருடைய நற்செய்தி பணியை உலகெங்கும் சென்று பரப்புவதற்காக, அறிவிப்பதற்காக அவரால் தேர்ந்து கொள்ளப்படுபவர் யார் என்பதை செபித்த பிறகு ஒரு சீட்டு எடுக்கிறார்கள். அந்த சீட்டில் தூய மத்தியாவினுடைய பெயரானது இடம்பெற்றிருக்கிறது. சீட்டு மத்தியாவினுடைய பெயருக்கு விழுகிறது. எனவே மத்தியா 12 திருத்தூதர்கள் ஒருவராக தேர்ந்து கொள்ளப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, அவரை பற்றி பெரிதாக குறிப்புகள் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் இறைப்பணியை யூதேயா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளுக்கு சென்று அறிவித்ததாக குறிப்புகள் இருக்கிறது. ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் எருசலேமில் தங்கி நற்செய்தி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் மீது கோபம் கொண்டவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை விரும்பாதவர்கள் அவருடைய தலையை வெட்டி அவரை இறக்கச் செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்திய திருத்தூதர் மத்தியா கிறிஸ்துவின் மிகச்சிறந்த சாட்சியாக திகழ்கின்றார். ஜெர்மனியினுடைய ட்ரியர் என்கிற நகரிலே பழமை வாய்ந்த ஆசிர்வாதப்பர் துறவு மடத்தில்தான் திருத்தூதரான புனித மத்தியாவினுடைய திருப்பண்டங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருத்தூதரனுடைய பேரில் முழுமையாக நாம் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற வேளையில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். தச்சு தொழிலானது மேன்மேலும் சிறப்பாக வளர்ச்சி பெறுகிறது. நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இந்த திருத்தூதரிடத்தில் சிறப்பாக உருக்கத்தோடு கண்களை மூடி அவருடைய பரிந்துரைக்காக வேண்டி ஜெபிப்போமாக. மனிதர்களின் மனங்களை அறியும் இறைவா, திருத்தூதர் மத்தியா எவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு உம்மை பற்றி சான்று பகர்ந்தாரோ அதுபோலவே உம் பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். துறவிகள், குருக்கள், இறைப்பணி செய்கின்ற, இறை சேவை தொண்டாற்றுகின்ற ஒவ்வொரு நல்லுள்ளங்களை ஆசிர்வதித்து உடல் உள்ள சுகம் தந்து தொடர்ந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே வேண்டி சுபிக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை உம் திருப்பாதம் சமர்ப்பித்து உன்னத இறை ஆசிரை பெற வேண்டுமன்றாடி சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். உனக்கென நான் தவறும் காணிக்கை
பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாவின் விழாவில் உமது திரு அவை வணக்கத்தோடு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். இவற்றின் வழியாக உமது அருளினாற்றலால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவான், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உம்மது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரின் திருப்பெயரா
வருபவராசி பெற்றவரே உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா திருத்தூதர்கள் தங்களுடைய இரத்தம் சிந்துதலால் இந்த தாயாம் திரு அவையை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிறந்த சாட்சிகள் நாங்கள் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். ஆம், அந்த திரு அவையில்தான் நீங்களும் நானும் இன்று இணைந்து நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் மத்தியா தலை வெட்டப்பட்டு இறந்த தருணத்திலும் கூட இயேசுவுக்காய் தன் இரத்தத்தை சிந்த முன்வந்தார். அவரின் தியாகம், அவரின் நற்செய்தி பணி, அவரின் தொண்டுள்ளம், அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த தாகம் ஆர்வமும் அவரை மறை சாட்சியாக இந்த உலகத்திலே வாழச் செய்தது, இந்த உலகத்திலே நிலைக்கச் செய்தது. நாமும் கிறிஸ்துவின் சிறந்த சாட்சிகளாய் வாழ தூய ஆவியாரின் அருள் வரங்களை பெற உருக்கத்தோடு இவ்வேளையில் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் சமக்கூழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுகவழியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து விழா எடுக்கின்ற திருத்தூதர் மத்தியா மற்றமாக இருக்கிற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடும் பாதுகாப்போடும் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எனக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணகக் கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேரொளியால் எங்களை ஏற்றருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பக்தியாயாராதனை நித்திசையும் பூரியும்.
அழகாய் அற்புதமாய் அதிசயமாய் நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். தகப்பனே, உம்முடைய வல்லமையான இந்த பிரசன்னத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. உமது வல்லமையான கருணையினால் இரக்கத்தினால் அவர்களை ஆட்கொள்ளுவீராக. கடுமையான தொற்று நோய் உலகத்தை பாதித்துக் கொண்டிருக்கிற தருணம், இக்கட்டான தருணம், என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரம், தகப்பனே உம்மிடத்திலே நாங்கள் சரணாகதியாகி இந்த நாளிலே சிறப்பாக வேண்டி உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். எங்களுக்காக இந்த நாளில் ரத்தம் சிந்தினீரே, எங்களுக்காக மரணித்தவரே, எங்களுக்காக கொடுமையான பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, உம்மை மகிமையோடு நினைவு கூறுகிறோம். அப்பா, எழுந்தருளி வாரும், உம்முடைய ஆவியின் அருளினால் எங்களை ஆட்கொள்ளும். இந்த தெய்வீக உன்னத ஆசிர்வாதத்தை கூடி நின்று ஜெபிக்கும் எல்லா மக்களும் நிறைவாக பெற்றுக்கொள்ள, உன் தூய இருதயத்திலிருந்து பொங்கி வருகின்ற அன்பிலும் ஆசிர்வாதத்திலும் அரவணைப்பிலும் அருளிலும் நாங்கள் ஆட்கொள்ளப்பட உருக்கத்தோடு வேண்டி ஜெபித்து, எங்கள் கூடவே இரும் தகப்பனே, எங்கள் பக்கத்திலே இரும் ஆண்டவரே, எங்களை விட்டு போய்விடாதேயும், எங்களை தொலைவிலே விட்டுவிடாதேயும் என்று செபிக்கின்ற இந்த உன்னதமான பாடலில் இணைந்து நாமும் செபிப்போமாக. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளடைந்து போயிருக்கிற வாழ்க்கை, உயிரற்ற நிலையிலே பிணங்களாக தத்தளித்துக் கொண்டிருக்கிற, நடை பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலை, ஆண்டவரே யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. ஆம் தகப்பனே, உயிரற்ற எங்களுடைய வாழ்க்கையை உயிருள்ளதாக மாற்றும், இருளான எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் தகப்பனே, செபிக்கிறோம், வேண்டுகிறோம், உருக்கத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. நீருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே,
நீரில்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்துகின்ற நேரத்திலே அப்பா எங்களுக்காக யார் இருக்கிறார்கள்? எங்களை அரவணைக்க, எங்களை பாதுகாக்க, எங்களுக்கு உயிர் கொடுக்க, எங்களுக்கு வாழ்வளிக்க எங்களை படைத்தவர் நீர் அல்லவா? எங்களை பாதுகாப்பவர் நீர் அல்லவா? எங்கள் தேவைகளை அன்றாடம் நிறைவு செய்கின்ற தெய்வம் நீர் அல்லவா? நாங்கள் யாரிடத்திலே போவோம் தகப்பனே? வாரும், எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுக்கு ஆறுதலை தார். காயப்பட்டிருக்கிற இந்த வேளையிலே புண்பட்டிருக்கிற எங்களுடைய இதயத்தை தேற்றும் தகப்பனே. என் அம்மாவாக, என் அப்பாவாக இருக்கிறவரே, வாரும், எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நோயுற்றிருக்கிற தருணம், குடும்பத்திலே அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னாகிருக்குமோ, ஏதாகிருக்குமோ என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடன் பிறந்தவர்களும் பெற்றெடுத்தவர்களும் சகோதர சகோதரிகளும் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் தனிமையிலே, வியாதியிலே, கொடுமையான துன்பத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற, தத்தளித்துக் கொண்டிருக்கிற, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலை மற்றொரு பக்கம். இந்த சோதனையான நேரத்திலே ஆண்டவரே, எனக்கு உற்ற நண்பராக எழுந்தருளி வருவீராக, என் வைத்தியராக இருந்து என்னை குணப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக என்று சொல்லி பாடி செபிப்போமாக. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. யாரின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. நீரே என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்லாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மனமுருகி ஆண்டவருடைய இறை ஆசிரை பெற மாண்புயர் கீதம் பாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்தவர்களால் உருக்கத்தோடு ஜெபிப்போமாக.
ஓ இயேசுவின் திருஹிருதயமே, ஓ இயேசுவின் திருஹிருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு, உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர், உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர், எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக, உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல், இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும், நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும், தலைவராகவும், தலைவராகவும், உற்ற நண்பராகவும், உற்ற நண்பராகவும் இருப்பீராக, இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால், உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி, எங்களை காப்பாற்றி வழி நடத்தி அருளும், வழி நடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தால், எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக, உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும், அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும், உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து, கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ, உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும், எங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும், நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும், நம்பிக்கையில் வளரவும், நம்பிக்கையில் வளரவும், என்றும் அன்பில் வாழவும், என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக, எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும், மேலும் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, தாழ்ச்சி, சாந்தம், சாந்தம், பொறுமை, பொறுமை முதலிய நற்பண்புகளில், முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி, நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும், மன ஒற்றுமையும் சமாதானமும், சமாதானமும் பெறுவோமாக, பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும், எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும், என்றும் இயேசுவின் திருஹிருதயத்தையும், இயேசுவின் திருஹிருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும், மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என, அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம், வாக்களிக்கின்றோம். இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வருவோம், இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வில் காட்டுங்கள் நீங்கள் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள் நீங்கள் சாட்சிகள் வாழ்வில் காட்டுங்கள் நீங்கள் சாட்சிகள் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.